ஐசிசி உமன்ஸ் டி டுவெண்டி வேர்ல்டு கப் பைனல் மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்திய அணிக்கு நூத்தி எண்பத்தஞ்சு ரன்கள் டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஐசிசி உமன்ஸ் டி டுவெண்டி வேர்ல்டு கப் நடந்து வருது மேட்ச்ல இந்தியா ஆஸ்திரேலியா மோதனாங்க அதன்படி அலிசாஹி பெட் மூலியும் இந்திய டீம் பவுலிங்க சும்மா பிரிச்சு எடுத்தாங்க ஹீலியும் மூணையும் பார்ட்னர்ஷிப் போட்டு பத்து ஓவர் நூத்தி பதினாலு ரன்கள் எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் எடுக்க முடியாம இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே அலிசாஹி முப்பத்தி ஒன்பது பால்ல எழுபத்தி அஞ்சு ரன்கள் எடுத்து ராதா யாதவ் பால்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் போட்ட மெக்லேனிங் மற்றும் பெத் மூனே ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்க மெக்லேனிங் பதினஞ்சு பால்ல பதினாறு ரன்கள் எடுத்து தீப்தி சர்மா பவுலிங்ல ஷிகா பாண்டேயிட்ட கேட்ச் கேச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா களமிறங்கன ஆஷ்லிக் கார்னர் மற்றும் ராச்சல் ஹேன்ஸ் வந்த வேகத்தில் விக்கெட் கொடுத்து கிளம்பிட்டாங்க ஒரு பக்கம் அவுட் ஆகாம இருந்த பெத் மூனே இந்தியன் பவுலர்ஸோட பவுலிங்க பிரிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க ஐம்பத்தி நாலு பாலுக்கு எழுபத்தி ரன்கள் அடிச்சு நாட் டோட்டல் இருந்தாங்க கடைசியா ஆஸ்திரேலியன் டீம் இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எண்பத்தி நான்கு ஒரு பெரிய டார்கெட்டை இந்தியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா எடுத்த நூத்தி எண்பத்தி நான்கு ரன்கள் இந்த ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்டு கப் அதிகபட்சமான ரன் ஆகும் இந்தியன் டீம்ல தீப்தி சர்மா தல ரெண்டு விக்கெட்டுகளையும் பூனம் யாதவ் மற்றும் ராதா ராதாயதவ் ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க இதுல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஷிகா பாண்டே நாலோர் போட்டு அம்பத்தி ரெண்டு ரன்கள் கொடுத்துருந்தாங்க இது இந்த சீரிஸ்ல ஷிகா பாண்டியை விட்டு கொடுத்து அதிகபட்ச ரன் ஆகும் நூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்கள் டார்கெட்டோட இந்தியா களமயங்கிருக்காங்க இதுல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஷஃபாலி வர்மா வெறும் ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க இதனால இந்தியா கப்ப வின் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்